we have to see the problem number 3 for branch account தமா நேத்து நம்ம ஒரு முன்னாடி உள்ள வீடியோல ஒரு சம் போட்டோம் இல்லையா அதே மாடல்ல தான் போடுறோம் இங்க வந்து எப்படினு பாரு இந்த சம்ல டெப்டார்ஸோட ரிலேட்டட் போன சம்ல க்ளோசிங் டெப்டார்ஸ் அப்படினு போட்டு क्वेश्चन மார்க் போட்டுறேன் அப்போ உங்களுக்கு தெரியும் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படினு இப்போ இந்த சம்ல அப்படி எல்லாம் கொடுக்க மாட்டோம் சரியா இது வந்து யுனிவர்சிட்டி ப்ராப்ளம் எம்எஸ் யுனிவர்சிட்டியோட क्वेश्चन 2018 ஓட क्वेश्चन இது வந்து சரியா அதனால இது இம்பார்ட்டன்ட் னு மார்க் பண்ணிக்கோ பாத்துக்கோ நல்லா எப்படி செய்யணும் அப்படின்றத பாரு ஸ்டாக் ஆன் ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் ரிலேட்டிங் டு பார்ட்னர் பிரான்ச் சரியா ஃபார் த இயர் 2009 னு கொடுத்துக்கறான் பாரு ஸ்டாக் ஆன் 11 2009 8900 டெப்டாஸ் வந்து 11 2009 4700 பெட்டி கேஷ் ஒரு 20 ரூபீஸ் தான் கொடுத்துருக்கான் பாரு குட் சென்ட் டு பிரான்ச் ஒரு 28400 கேஷ் சேல்ஸ் ஒரு 15800 கிரெடிட் சேல்ஸ் ஒரு 4400 கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் 37900 கேஷ் ரெண்ட் டு பிரான்ச் ரெண்ட் ஒரு 2000 சேலரி ஒரு 6000 பெட்டி கேஷ் ஒரு 1000 Stock on 31st December 2009, 5,400. Petty cash on 31st December 2009, 30 rupees மீதி இருக்கு. அப்புறம் goods returned by branch 800. இப்போ இதில் பாருங்க கடைசி உள்ளதில் ஸ்டாக்கும் பெட்டி கேஷும் தான் கொடுத்துருக்கான் இல்லையா தெரியுதா அப்போ டெப்டாஸ் வந்து கொடுக்கல அப்போ இது போன சமயம்ல நம்ம என்ன பார்த்தோம் க்ளோசிங் டெப்டாஸ்னு போட்டு அவனே க்வெஸ்சன் மார்க் போட்டுட்டான் இதில் கொடுக்கவே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் டெப்டாஸ் நமக்கு கண்டுபிடிக்கும் சரியாமா இந்த கிரெடிட் சேல்ஸ்ன்ற வேர்டு இருந்தாலே யூ ஷுட் கால்குலேட் த க்ளோசிங் டெப்டாஸ் ஆர் ஓப்பனிங் டெப்டாஸ் சிலப்போ ஓப்பனிங் டெப்டாஸ் கூட கொடுத்துருக்க மாட்டான் க்ளோசிங் கொடுத்துட்டு அப்போ அதை கண்டுபிடிச்சாதான் நீங்கள் பிரான்ச் அக்கௌண்ட்டே நம்ம போட முடியும் என்னோட சொல்யூஷன் பார்ப்போம் பாருமா ஃபஸ்ட் ஸ்டெப் த கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டெப் டெப்டாஸ் ஓகேவா பிரான்ச் டெப்டாஸ் அக்கௌண்ட் பாரு டூ பேலன்ஸ் போட்டேன் 4700 டூ சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் மட்டும் எடுத்துருக்கிறேன் 40400 அடுத்தது இங்கே பாரு பை கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் எவ்வளோமா இருந்தது ஒரு 37900 இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை பார்த்தேன்னா ஒரு 7200 அது என்னது க்ளோசிங் டெப்டாஸ் அதனால தான் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு போட்டிருக்கேன் பிஎஃப்ன்றது ரெண்டையும் கூட்டினா ஒரு 4500 வரும் ஓகே மாமா இந்த பேலன்சிங் ஃபிகர் கண்டிப்பாக நீ போட்டுக்கணும் அப்போ தான் உனக்கு தெரியும் அது கொடுக்கல நம்ம கண்டுபிடிச்சது அப்படின்னு எதுனாலும் கொடுக்காமல் இருப்பான் பை கேஷ் கூட கொடுக்காமல் இருக்கலாம் அப்போ அதை நீ கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா ஓப்பனிங் டெப்டாஸ் கொடுக்காமல் இருக்கலாம் அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே மாமா இது எதுனாலும் இருக்கும் அடுத்தது பாரு இந்த புக்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ் பாட்னா பிரான்ச் ஆகும் சரியா லெஃப்ட் கார்னரில் டிஆர் போட்டுக்கோ ரைட் கார்னரில் சிஆர் போட்டுக்கோ பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் எல்லாமே போட்டுக்கோ இப்போ லெஃப்ட் சைட் டெபிட் சைடில் பார்ப்போம் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஸ்டாக் போட்டிருக்கேன் டெப்டாஸ் போட்டிருக்கேன் பெட்டி கேஷ் எல்லாத்தையும் கூட்டி ஒரு 13620 போட்டிருக்கேன் ஓகேவாமா அடுத்தது பாரு டூ குட்ஸ் அண்ட் டூ பிரான்ச் ஒரு 28400 போட்டிருக்கேன் அடுத்தது டூ கேஷ் என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் வாங்கியிருக்கோம்னு பாரு ரெண்ட்டு சேலரி பெட்டி கேஷ் ஒரு 2000 ஒரு 6000 1000 நான் போட்டு ஒரு 9000 வாங்கியிருக்கிறோம் இப்போ ரைட் சைடில் பாருமா பை கேஷ் அதாவது கேஷ் வந்து ரெமிட்டன்சஸ் இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஹெட் ஆஃபீஸ்க்கு நம்ம கொடுத்த கேஷோட கணக்கு தான் கேஷ் ரெமிட்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா பாரு கேஷ் சேல்ஸ் ஓகேவா ஒரு 15800 அப்புறமா கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் ஒரு 37900 இப்போ டோட்டலாக எவ்வளோமா வருது 53700 வந்திருக்கு அடுத்தது வந்து பை குட்ஸ் சென்ட் டு பிரான்ச்சு ப்ராக்கெட்டில் என்ன போட்டிருக்கேன் ரிட்டர்ன் குட்ஸ் ரிட்டர்ன் டு பிரான்ச் அப்படின்னே போடக்கூடாது இதையும் நம்ம எப்படி தான் காட்டணும் டூ குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் பை குட்ஸ் சென்ட் டு பிரான்ச்னா என்ன அர்த்தம்னா குட்ஸ் சென்ட் இங்கே எவ்வளோமா இருக்குது பாரு லெஃப்ட் சைடில் ஒரு 28400 இதில் நம்ம வந்து ஒரு 2000 சாரி ஒரு 800க்கான குட்ஸை நம்ம வேண்டான்னு அனுப்பிட்டோம் அப்போ உண்மையிலேயே அனுப்புனது எவ்வளவு தான் 27 நம்ம எவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த பிரான்ச் பாட்னா பிரான்ச் ஒரு 27600 தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால தான் இங்கே என்னவே போடுறோம் பை குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அப்படின்னே போடுறோம் ஓகேவா 800 ப்ராக்கெட்டில் நீங்கள் கண்டிப்பாக ரிட்டர்ன்றதை காட்டிடுங்க அப்புறமா பை பேலன்ஸ் கேரிட் ஆன்
என்ன பண்ணுவோம், ஸ்டாக்கு கொடுத்துருப்பான் சம்மில் 5400, டெப்டாஸ் நம்ம கண்டுபிடிச்சது, இங்கே பேலன்சிங் ஃபிகராக கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை நான் போட்டிருக்கிறேன். அப்புறமா பெட்டி கேஷ் ஒரு 30 ரூபா இருக்குது, அதை எல்லாத்தையும் கூட்டி ஒரு 12,630 வரும். இப்போ இந்த 12,630 ஒரு 800, 53,700, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 67,130. இங்கே அவ்வளோ வரல, ரைட் சைடில் தான் அதிகமாக வருது. அப்போ லெஃப்ட் சைடில் என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணிக்கோ. அப்போ அதுதான் என்னது, ப்ராஃபிட் டு ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 16,110. ஓகேவாமா, 16,110 வருது, எல்லாத்தையும் ஆட் பண்ணி 67,130 ரெண்டு சைடும் ஈக்குவலாக வர்ற மாதிரி போட்டு, சரியா, இதுதான் எனது ப்ராஃபிட், பிரான்ச்சோட ப்ராஃபிட் பாரு, ஒரு 16,110 ரூபா. இது வந்து யூனிவர்சிட்டியோட கொஷின், அதனால் இதை நல்லா பார்த்துக்கும், ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் இது. ஓகேவாமா, ஏன்னா ப்ராஃபிட் எவ்வளவு தான் வருது, 16,110 அப்படின்னு வருது, சரியா, அதனால் இப்படிலாம் கொடுப்பான், அதனால் நீங்கள் இதை நல்லா பார்த்துக்கோ, சரியாம்மா. இப்படி தான் கேட்பான், க்ளோசிங் டேட்டாஸோட ரிலேட்டடாக ஒன்றுமே கொடுத்துருக்கல, அதனால் இந்த சம்மை நம்ம மறுபடி போடும், சரியா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.